ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி இப்படி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், எல்லாருக்குமே அழகாக இருக்கணுன்ற ஆசை இருக்குதாங்க செய்யும். இருந்தாலுமே நிறைய பேர் நிறைய க்ரீம்ஸ் வாங்கி பயன்படுத்திட்டு இருப்பாங்க, நிறைய விஷயங்களை பண்ணிகிட்டு இருப்பாங்க. இருந்தாலுமே நம்ம ஹெல்த்தியாக நேச்சுரலாக நாம் ஏதாச்சும் உணவுகளை சாப்பிட்டு நம்மளோட முகத்தையும் உடம்பையும் அழகாக வச்சுக்க முடியுமான்றது இன்னும் நிறைய பேரோட கேள்வியாக இருக்கும். அந்த மாதிரி நாம் இன்றைக்கி வீடியோவில் ஒரு ஜூஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஜூஸை ரொம்ப எளிமையாக வீட்டிலேருந்து செய்ய முடியும். இந்த ஜூஸ் வந்து ரொம்பவே நேச்சுரல் தாங்க. இதை நீங்கள் குடிச்சிட்டு வரது முடியுமா, உங்களோட முகமும் சரி உடலும் சரி ரொம்பவே அழகாக மாறும். அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் எல்லாருமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. கேரட்ல விட்டமின் ஏ அதிகமாக இருக்கிறதால சருமத்தோட நிறத்தை அதிகரிக்கிறதுக்கும் சருமம் மென்மையாக மிருதுவாக மாறுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. அடுத்தது இஞ்சி முகத்தில் இருக்கக்கூடிய பாக்டீரியா, பரு, ரேஷஸ் இது மாதிரி எல்லாத்தையுமே சரி செய்ய ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சருமம் நல்லா அழகாக மாறுறதுக்கு நிறைய விஷயங்களை நாம தேடிக்கிட்டே தாங்க இருக்கும். இன்னும் நிறைய பேர் என்னென்னமோ விஷயங்களை பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. இப்போ நாம் இந்த ஜூஸை எப்படி தயார் பண்ணணும், அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை பற்றி பார்க்கலாம். முதலாவதாக கேரட்டு, ரெண்டாவது இஞ்சி, மூணாவது கொத்தமல்லி, நாலாவது தேங்காய்ப்பால், அப்படி கிடைக்கலனா இளநீ, இது ரெண்டுத்தில் ஏதாவது எடுத்துக்கோங்க. கேரட்டில் விட்டமின் ஏ அதிகமாக இருக்கிறதால சருமத்தோட நேரம் அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இஞ்சி வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அதுக்கப்புறம் ஆன்டிபாக்டீரியல் செயல்படுறதால முகத்தில் இருக்கக்கூடிய பாக்டீரியா, பரு, ரேஷஸை சரி செய்து ரொம்ப. அடுத்ததாக கொத்தமல்லி சருமத்தில் மெலனினை அதிகப்படுத்த உதவுறதால இதையும் சரும பராமரிப்புக்காக சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இது மூணுத்தையும் ஒன்றா அரைச்சி அது கூட தேங்காய்ப்பாலோ இல்லை இளநீரோ சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இந்த ஜூஸ் ரொம்ப ஈஸியாக தயாராகிடுச்சு. இதை தொடர்ந்து குடிச்சிட்டு வரது மூலிமா உங்களோட ஸ்கின் வந்து ரொம்பவே நல்லா அழகாக மாறுறதை நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள். இந்த ஜூஸை வாரத்தில் குறைஞ்சபட்சம் மூணு முறையாவது ஃப்ரெஷ்ஷான காய்கறிகளை வச்சு ஜூஸ் போட்டு குடிக்கிறது ரொம்பவே நல்லது. உணவு மட்டும் இல்லை, அந்த சரும பராமரிப்புலையும் நாம் ஒரு சில விஷயங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் நம்மளோட முகமும் ரொம்பவே அழகாக சூப்பராக மாற்ற முடியும். நிறைய பேர் வந்து இது தெரியாமல் முகத்துக்கு நிறைய க்ரீம்ஸு நிறைய பியூட்டி ப்ராடக்ட்ஸை பயன்படுத்திட்டு இருக்காங்க. சிலது நல்லதாக இருந்தாலும் சரி, இல்லை சில ப்ராடக்ட்ஸில் சைட் எஃபெக்ட்ஸ் கூட இருக்கலாம். ஸோ அதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பார்த்து பயன்படுத்துங்க. முகத்தை அழகாக வச்சுக்கணுன்றதுக்காக நாம் சாப்பிடக்கூடிய உணவுகளே நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். பாதாம், மோதிரி, நட்ஸ் இந்த மாதிரி நிறைய நேச்சுரலான ஃபுட்ஸ், அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிறது மூலியமாகவே உங்களோட முகத்தை அழகாக வச்சுக்க முடியும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஹெல்த்தி நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸாக யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வீடியோவில் நாம் பார்த்த இந்த ஜூஸ் ரெகுலராக குடிச்சிட்டு வாங்க, உங்களோட முகம் ரொம்ப அழகாக மாறுன்றது எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான வீடியோவுடன் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.